ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஒரு ஒன் அப்படி இப்படின்னு எல்லாரும் ட்ரை பண்ணிவிட்டு சரி லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணதுன்னு நம்ம சரி பூரி ஜெகநாத் சார்கிட்ட வந்து தெலுங்கு படம் பிஸ்னஸ் மேன் ஆரம்பிக்க போகிறார் மகேஷ் பாபுது. ஸோ தமன் மியூசிக் டைரக்டர் அவர் வந்து நானும் அவரும் ரொம்ப என் பிரதரும் கூட சொல்லிக்கலாம் அவ்வளோ க்ளோஸ் எனக்கு வெல் விஷர் எல்லாமே அவர் தான். ஸோ அவர் என்ன சொன்னால் கடைசியாக ஒரு நாள் வந்து ஒரு நைட்டு பேசியிருந்தோம் பேசுகிறப்ப சொன்னால் இல்லை பிரதர் நான் வந்து அவர் பூரி ஜெகநாத் அவர்கிட்ட போய் நான் ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன் ஸ்க்ரீன் ப்ளே டைலாக் அப்போ அவர் ஸ்கிரிப்ட் கேட்டிருந்தேன் ஸ்கிரிப்ட்ஸு அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வழக்கமாக அவர் ஸ்கிரிப்ட்ஸ் வாங்கி டைரக்ஷன் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி எதாவது போகலான்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட போய் கேட்டிருந்தேன். ஸோ அப்போது அவர் தமன் சொன்னார் இல்லை ஒரு டூ டேஸ் வெயிட் பண்ணும்போது எதாவது பண்ணலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரி டீமில் தான் ஒஸ்தி வந்து தமன் பண்ணியிருந்தார். ஸோ ஒரு மிட் நைட் ஒரு 11:30, 11:45 இருக்கும் ஒரு நைட்டு. மறுநாள் நான் ஊருக்கு போகிறோம் ஹைதராபாத்துக்கு. அப்போ தான் வந்து தமன் ஃபோன் அடித்து ஸ்டூடியோ கூப்பிட்டாரு என்னென்னா வாங்க உடனே கிளம்பி வாங்கினார். ஸோ அது ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடினாலே போயிருக்கணும் எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் வந்து ஒரு நாள் தள்ளி மண்டே போகிற மாதிரி இருந்து. ஸோ அந்த சண்டே நைட் வந்து ஒரு 11:45 தமன் ஸ்டுடியோவில் வந்து வெளியே மெயின் ரோட்லேயே வந்து தான் இந்த படத்துடைய ஸ்னாப்ஸையும் ஒரு 10 சீனையும் வந்து சிம்பு சார் கேட்டார். கேட்ட உடனே அந்த செகண்டே அவர் சொன்னது என்னென்னா ஃபுல் ஸ்கிரிப்ட் இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். ஸோ சொல்கிறப்ப கூட சரி கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது தவிர அதை வந்து ஃபுல்ஃபில்லாக ஏற்றுக்க முடியல. ஸோ ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. பட் இம்மிடியட்டாக அடுத்த நாளே ஒரு 4:30 ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு ஃபுல் ஸ்கிரிப்டை கேட்டார் என்ஜாய் பண்ணார் இந்த ஸ்கிரிப்டை நம்ம தான் பண்ணுறோம் எப்போ பண்ணலான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ அன்றைக்கி ஆரம்பித்த ஒரு பயணம் தான் இந்த வாள். ஸோ எதிர்பார்க்க முடியாது அன்றைக்கி ஒரு நாள் எனக்கு அன்றைக்கி உடம்பு சரியில்லாதப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அந்த உடம்பு சரியில்லாமல் இருந்ததால தான் இந்த படம் கிடச்சிதோ என்னவோ தெரில அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம். இல்லை ஃப்ரீடம் கொடுக்குறாரு இல்லை என்னென்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கிறதால வந்து நமக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா நான் வந்து ஒரு இந்த கதையை வந்து ஒரு 12 வருஷமாக அந்த கதையில் ட்ராவல் பண்ணுறேன். ஒரு மிட் நைட் ஒரு 3-4 எழுப்பி கூட அந்த 42 சீனில் அந்த பக்கம் வந்துட்டோன்னா 47 என்னான்னு கேட்டால் நான் சொல்லிவிடுவேன். ஸோ பட் அவர் வந்து இப்போ தான் வந்து ஸ்கிரிப்டுக்குள்ள நான் சொல்லி ட்ராவல் ஆகிறப்போ அவ்வளோ சிங்கிள் டேக்கில் ஒவ்வொரு ஷார்ட்டையும் சிங்கிள் டேக்கில் அடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் யாருன்னா அது அவர் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் நினச்ச ஒரு நான் என்னோடய கனவு படம் நான் அந்த படத்தை எடுத்து ஓட்டி தேட்டரில் ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்க வச்சு ஒரு ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடியெல்லாம் முடிச்சிருங்க அந்த படத்தில் பல நாள். ஸோ அந்த படம் வந்து இப்போ அப்கமிங்கில் போகிறப்போ அதை வந்து நான் எப்போ ஒரு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எந்த இடத்துல ஒரு டீ கல்ல நின்னாலும் ஒரு பொட்டி கல்ல நடந்தாலும் ஒரு டைலாக்கு டெலிவரி எல்லாத்தையும் பேசி பேசி பார்த்த ஒரு டைலாக்கை இன்றைக்கி ஒரு மாஸ் ஹீரோ அதுவும் சிம்பு சர்மா ஒரு ஹீரோ வந்து அதை டெலிவரி பண்ணுறப்போ அதுவும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அவரோட ஸ்டைலு ஸ்பாட்டுக்கு போகிறவைக்கோ ஒன்று இருக்கும் ஸ்பாட்டுக்கு போனோம்னா அவரை பார்த்தோம்னா எல்லா வேறு ஸ்டைல் வரும் நமக்கு. ஏன்னா அவ்வளோ அப்படியே வந்து நிற்பாப்பில் ஒரு எப்படி சொல்லுது ரொம்ப ஒரு சிங்கம் மாதிரி வந்து நிற்பார். அவர் பார்த்தனமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும் இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. என்னென்னா நம்ம என்ன அவர் ஒரு சில விஷயங்களை கேட்குறாருன்னா அது அவருடைய கிளாரிஃபிகேஷனை கிளியர் பண்ணிக்கிறது தான். அது அதை வந்து நம்மளை க்வெஸ்டின் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சா தான் தப்பாக போயிடும். பட் என்னென்னா அவர் அவ்வளோ ஒரு ஜீனியஸ் ஈச் அண்ட் எவ்ரி இதில் அவ்வளோ கேர் எடுத்துப்பார். ஒரு சீன் முடிச்சிட்டனோ அன்றைக்கி நைட் கூட ஃபோன் அடித்து இந்த சீன் எப்படி போச்சுன்ற இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவார். ஸோ அவருக்கு எல்லாமே தெரியும் சூப்பர். மச்சான் அவன் பெஸ்ட் பெஸ்ஸாக ஏதோ செய்வான் பொண்ணுங்க சிம்பிளாக டேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடும் சப்பே அவனாக தான் ஒன்று செய்வான் அவனுக்கு உயிரியை கொடுத்துட்டு அதுக்கு பேர் தான் அதுவும் புதுசாக இருந்த. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலி. எப்படின்னா ஒரு 2.5 மணி நேரம் தேட்டருக்கு வந்தோமா எல்லாருமே சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். ஆனால் நைட்டு 10 மணிக்கு தூங்குறப்போ அவங்களுக்குள்ள ஒரு லவ் தோணும். எல்லாருமே லவ் பண்ணிப்பாங்க. ஒருத்தர் 9th ஸ்டாண்டர்ட் லவ் பண்ணிப்பாங்க. இப்போல்லாம் இப்போ போகிற பசங்களாம் 8th 9th லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வாலி பசங்க தான் இப்போ போகிற பசங்க. ஸோ எல்லாருமே அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ லவ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே லவ் பண்ணியிருப்பாங்க அதனால் எல்லாருக்குமே அந்த படம் பிடிக்கும்.